ஹாய் ஹலோ, வெல்கம் டு யூடியூப் தமிழ் யூடியூப் சேனல். சொல்லிங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஒரு நியூ வீடியோ செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செக்மெண்ட் பேர் சினிமா செய்திங்க. ஸோ இனி வர எல்லா தேர்ஸ்டேவும் இந்த செக்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சினிமா செய்தினா வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அந்த வீக்கில் ரிலீஸ் ஆகிற முக்கியமான சினி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த செக்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ தாங்க இது. இனி வர எல்லா தேர்ஸ்டேவும் இந்த செக்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் ஆகுங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் சினிமாவில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற பிக்கஸ்ட் மூவிஸ் என்னென்னு கேட்டால், ஸோ அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக சலா இருக்குங்க. இந்த மூவி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட December 22 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த மூவியோட ட்ரெயிலர் வந்து நாளைக்கு லான்ச் ஆக போகுதுங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மூவியோட ட்ரெயிலர் எப்படி இருக்க போதுன்னு. இந்த மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம் தாங்க சொல்லணும். பிகாஸ் ஏன்னா KGF டேரக்டர் ப்ளஸ் பிரபாஸ் நடிக்கிறாருங்க. ஸோ அதனாலே இந்த மூவிக்கு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ ஒரு பெரிய நியூஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம AK வந்து நெக்ஸ்ட்டாக வெற்றிமாறன் கூட சேர்ந்து ஒரு மூவி பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு, வெற்றிமாறன் AK-64 டைரக்ட் பண்ண போறேன்னு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. அஃபீஷியல் நியூஸ் வர வரையும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த காம்பினேஷன் உண்மையா இருந்தா சீரியஸாலுமே வேற லெவலுங்க. தக்காளி வேற லெவல் படம் அப்கமிங் தான் சொல்லணும். நீங்க இந்த காம்போ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்டா இந்த வீக்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட அஃபீஷியல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேரு ஃபைட் கிளப்ங்க. ஸோ இந்த மூவியில உரியடி விஜய் தான் ஹீரோ நடிக்கிறாரு. அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டரான அப்பாஸ் அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் லுக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ மூவி எப்படி இருக்க போதுன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரமே இந்த மூவி ரிலீஸ் ஆயிரும் நினைக்கிறாங்க. இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ஸோ எப்படி இருக்க போதுன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் நிறைய தமிழ் மூவிஸும் ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஃபேமஸான மூவிஸ்ன்னு பார்த்தோம்னா ஜோ. ஸோ நம்ம ரியோ ராஜ் தான் இந்த மூவியில் ஹீரோ நடிச்சிருந்தாரு. இந்த மூவிக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்திருக்குங்க. ஸோ ஷோ கவுண்ட்லாம் இன்னும் ரொம்பவே அதிகமாயிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மிங்க. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு இந்த மூவி. இது கூட 80s பில்டப், அதுக்கப்புறம் குயிக்கு அப்படிங்கிற மூவியில ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ 80s பில்டப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அந்த படம் பெருசா அவ்வளோக்கா ஓடலங்க. இது கூட யோகி பாபு நடிச்சிருக்க ஹொய்க்கும் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த மூவிக்கு ஓரளவுக்கு மிக்சடி ரிவ்யூஸ் தான் கிடைச்சிது. அந்த மூவியும் பாக்ஸ் ஆஃபீஸில் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணுங்க. இந்த வீக்கை பொறுத்த வரையுமே ஜோ வந்து செம்மையாக ஓடிட்டு இருக்கு தேட்டர்ஸில். இதுக்கப்புறமா நாளைக்கு பார்க்கிங், அன்னபூர்ணி, அதுக்கப்புறம் அனிமல்னு சொல்லிட்டு நிறைய புது மூவிஸும் ரிலீஸ் ஆக போதுங்க. ஸோ அந்த மூவிஸில் எப்படி இருக்க போதுன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த மூவிஸோட ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் ஆகும். அந்த ரிவ்யூஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ தமிழ் யூடியூப் சேனல்.